ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நோதியம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூ பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ, காக்கர்டன் பூ. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரெண்ட்ஸ் மல்லியும் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திருநீற்று பச்சிலையை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முருகர் சுவாமிக்கு, சிவபெருமானை பார்க்க அம்மன் சுவாமிங்களுக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த திருநீற்று பச்சிலையை நம்ம வைக்கலாம். இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி செடியை நம்ம அம்மன் சுவாமிங்களுக்கு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும், சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை அம்மன் சுவாமிங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம வராகி அம்மனுக்கும் இந்த பூவை வந்து மாலை கட்டி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கருந்துளசி. நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி பெருமாளுக்கெலாம் இங்கே நம்ம வைக்கலாம். கருந்துளசி ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பூவும் பூத்திருக்கு, இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். மஞ்சள் பூவை நம்ம விநாயகர் பெருமான், தட்சிணாமூர்த்தி சுவாமி, குரு பகவானுக்கு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளை கஸ்தூரி பூ. இந்த கஸ்தூரி பூவும் வந்து முருகப்பெருமான், அம்மன் சுவாமிங்களுக்கு உகந்தது. சிகப்பு கஸ்தூரி வந்து ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நந்தியாவட்டம் பூ, இங்கே பாருங்கள், குட்டி செடி சூப்பராக வந்து நந்தியாவட்டம் பூ பூத்திருக்கு, இங்கேயும் பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூரியகாந்தி மாதிரி பூத்திருக்கு. இந்த பூவும் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இந்த பூவையும் பறிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம சாமிக்கு வச்சா சூப்பராக இருக்கும். சங்கு பூவும் வந்து பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்கு பூவில் நம்ம டீ பண்ணியும் குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இலை வந்து முருங்கை இலை விட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் ஸ்வர்ண பைரவிக்கு வில்வ இலையை வந்து அர்ச்சனை பண்ண எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து இந்த வில்வ இலையை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகாலட்சுமி தாயாரும் வந்து இந்த வில்வ இலையில் வாசனம் பண்ணுறாங்க. ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் வந்து சிவனின் ரூபம், அதனால் வில்வ இலையால் நம்ம சிவபெருமானை அர்ச்சிக்கிறது போலவே ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரையும் நம்ம வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம போய் சாமியை கும்பிடலாம். சிந்து விநாயகர் பெருமான் அலங்காரம்,